ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒரு 1:00 இருக்குங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. சரி ஓகே, ஹோட்டல் எங்கேயாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சூளை மீட் ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டே இருந்தேங்க. ஹோட்டலில் அப்போ தான் ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறவர் கரெக்டாக பெரியார் பாதையில் இந்த ஆண்டவர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு மிட் நைட் ஹோட்டல் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அங்கே நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும் சொல்லி தான் நானும் தேடி பிடிச்சிட்டு போய் பார்த்தா. அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தா நைட் ஈட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருந்தான். கிச்சன் செட்டப்பில் ஒரு காம்போ மாரி இருக்குது. உள்ள ஷாப்பில் போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஹோட்டல் மாரி தெரியாது, பார்க்க உங்களுக்கு ஒரு சின்ன கடை மாரி இருக்கு. மெனுஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்ல இருந்து வெஜ் ரைஸ்ல இருந்து நான்வெஜ் ப்ரான் சீ ஃபுட்ஸ் அப்புறம் சைடிஷ்ல எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. உண்மையாக சொல்ற பார்க்க நான் இந்த கடை இப்போதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் அந்த அண்ணங்கிட்ட கிட்ட ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறேன். நானும் எங்கள் பாப்பாவும் சொல்லிட்டு பிரியாணி ட்ரை பண்ணோம், பிரியாணி கிடைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜிலோன்னு இருந்தது, எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நானும் எங்கள் பாப்பா மட்டும் தனியாக போயிருந்தோம், நிறைய பேர் இல்லை ரோட்டில். ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இருந்தது. அவள் வாங்கினோடனே ரொம்ப சந்தோஷம், இங்கேயே பிரி பிரின்னு சொன்னான். இல்லை பாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போன உடனே அவளுக்கு ஃபஸ்ட்டு செம்ம பசி எடுத்துச்சுங்க. ஏன்னா பால் கொடுத்தா குடிக்கல. அதுக்கப்புறமா ரைஸை ஓப்பன் பண்ணேன். எப்படி நாங்கள் கேட்டிருந்தேன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தேன், பிகாஸ் எங்கள் பாப்பா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதனால் காரம் கம்மியாக கேட்டிருந்தேன். அதனால் காரம் கம்மியாக லைட்டாக பெப்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சிருந்தது, எங்கள் பாப்பாவுக்கு சான்ஸே இல்லை, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரைஸ் காட்டுறேன், நல்லா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் நல்ல கேரட்டு அதுக்கப்புறமா சிக்கன்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு. நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா ஒரு சில இடத்துல 90 ருபீஸு, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு இருக்கும். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு இருந்தது. பட் ஆனால் மிட் நைட்டில் உங்களுக்கு கடை இருக்கும். ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:00 ஆரம்பித்து ஏர்லி மார்னிங் 5:00 இருக்கும். ஸோ யாராவது பெரியார் பாதையில் இருந்தீங்க இருந்தீங்கன்னா போய் இந்த கடையை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சாப்பிட்டு வரைக்கும் ஃபுட்டு செம்ம ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.